கண்ணப்பருடைய கதை. கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்க, விலங்குகள். எப்படி இது என்ன கதைன்னா, ஒரு கோயில் இருக்குது. கோயிலுக்கு முன்னாடி மரம் எவ்வளோ அருமையாக செஞ்சுருக்கான் பாருங்கள். கோயிலுக்கு மேலே நந்தி தெரியுது பாருங்க. அன்றாடம் ஒரு வேடன் அந்த பக்கம் போகும்போது அந்த பழமெல்லாம் போட்டு வச்சுட்டு போவார். இதை பார்த்தோன்னா, ஆஹா, நம்மளும் இது மாதிரி செய்யணுமோ அப்படின்னு நினச்சிட்டு, அவனுக்கு தெரிஞ்சது என்னென்னா மாமிசம். மாமிசத்தை போய் எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பூ பழம் அந்த பொருள்லாம் தள்ளி விட்டுட்டு இவன் வச்சுட்டு போயிடுவான். அந்த லிங்கத்துலேருந்து ஒரு கண்ணிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். உடனே என்ன பண்ணுவார், தன்னுடைய ஒரு கண்ணை எடுத்து அந்த இடத்துல அப்பிடுவார். ரெண்டாவது என்ன பண்ண, இன்னொரு கண்ணிலேருந்து வரும். ஆஹா, இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு செருப்பு காலோட அந்த லிங்கத்தை அடையாளப்படுத்துறதாக வச்சுக்கிட்டு இன்னொரு கண்ணையும் தோன்றதுக்காக வில்ல கிட்டத்தில் கொண்டு போகும்போது அந்த சிவலிங்கத்துலேருந்து ஒரு கை வந்து தடுத்து நிறுத்தி இதை வந்து பார்த்துட்ருக்காரு பாருங்கள் அந்த பூஜாரி. இது ஒரு